அனைவருக்கும் வணக்கம். என்னை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நான் மோனிகாவே தான். இப்போ எம்ஜி ரஹீமா, இஸ்லாமுக்கு மதம் மாறியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 2010 இஸ்லாம் மதம் மாறிட்டேன். பட் என் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி, எல்லாரோட பெர்மிஷனும் வாங்கினதுக்கப்புறம், எல்லோரும் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சதுக்கப்புறம் தான் நான் பப்ளிக்கிட்ட சொல்லணுன்ற ஒரு தாட்டில் இருந்தேன். அதுக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா கிறிஸ்டின், அப்பா ஹிந்து. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, வீட்டில் ஒரு இந்தியன் ஒரு யூனிட்டியே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ரிலீஜன்ஸில் இருக்கவங்களும் எனக்கு வந்து நான் மதம் மாறினதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் முக்கியம், என்னோட கேரக்டர் முக்கியம், நான் தான் இம்பார்ட்டன் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஐ மீன் மதம் ஜாதி இது எல்லாத்தையும் தாண்டி நான், என்னோட கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இஸ்லாம் மதம் மாறினது ஜஸ்ட் லைக் தட், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, லவ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உண்மையிலேயே அந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் பிடிச்சதுனால மட்டும்தான் மதம் மாறினேன். இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மதம் மாறுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நம்ம கடவுள்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். காட்கிட்ட தான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அவன் திட்டினா இவன் திட்டினா எல்லாத்தையும் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காடை வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ நான் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு, குரானில் இருக்கிற நிறைய ஹதீஸ் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் நான் மதம் மாறினேன். அதுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் பர்சனல் லைஃப்பில் தனியாக போகிறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. எங்கே போனாலும், எந்த க்ரௌடட் ஏரியாவுக்கு போனாலும் எல்லோரும் என்னை பாயிண்ட் அவுட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு புர்கா வேர் பண்ணலாம்னு சொல்லி வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ புர்கா வேர் பண்ணிட்டு போகும்போது என் கண்ணு மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் யாரும் எதுவும் மைண்ட் பண்ணவே இல்லை, திரும்பி கூட பார்க்கல, ஒரு ஓரக்கண்ணில் கூட பார்க்கல. ஸோ என்னோட வேலையை நான் முடிச்சுட்டு நான் வந்துட்டே இருந்தேன். எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட் லெவலில் கொடுத்தது. பட் ஒரு பாயிண்டில் அந்த புர்கா இல்லாமல் போகும்போது ஐ ஃபெல்ட் ஏதோ சம் கில்ட்டியாக, ஏதோ மனசு ரொம்ப இறுக்கமாக இருந்தது. அண்ட் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம டைட்டாக ட்ரெஸ் வேர் பண்ணோன்னா நம்ம மனசும் இறுக்கமாக தான் இருக்குது, லூஸ் காஸ்ட்யூம்ஸ் வேர் பண்ணும்போது தான் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சம்திங் இஸ் தேர் இன் இஸ்லாம். ஏன்னா ஒரு புர்கா வேர் பண்ணுறதுலேயே நமக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கல, நம்ம தவறுதலாக அதை நினச்சிட்டு இருக்கோம். அது என்னன்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் இஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். எல்லா புக்ஸ்லையுமே வந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. நான் யோசித்தேன், இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் நம்ம எப்படி இவ்வளோ பிளாங்காக இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஏன்னா ஆயிரக்கணக்கான குரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரான் புத்தகத்தில் ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒரு விஷயங்கள். அதாவது ஒரு உலகம் எப்படி உருவாச்சு, அது எப்படி இருந்தது, உலகத்தில் மனிதர்கள்லாம் எப்படி பிறந்தாங்க, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சமீப காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாமே ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே குரானில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அது ஒரு பெரிய 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 விஷயமாக தான் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, அதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் ஒரு மெயின் ரீசன். ஸோ ஏன்னா இஸ்லாமில் சட்டம் பிடிக்கல அப்படின்னா அந்த மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது. அந்த மார்க்கம் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் அட்லாஸ்ட் அல்லாஹ் நாடினதுனால இந்த விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ ஒரு இது வரைக்கும் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தேன், இப்போ இன்னும் ரொம்ப ஒழுக்கமான ஒரு மார்க்கத்துக்கு மாதிரி இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரியை குவிட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியில் 68-69 படங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டேன், 50 படத்தை க்ராஸ் பண்ணிட்டேன். 2.5 வயசுலேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். ஒரு 4 வருஷம் தான் நான் இண்டஸ்ட்ரியிலே இல்லை, மற்ற 22 இயர்ஸும் கம்ப்ளீட்டாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் இருந்திருக்கேன். நிறைய மொழிகள் எல்லா பெரிய ஸ்டார்ஸோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். கமல் சார், ரஜினி சார், அஜித், விஜய், விஷால் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை கொடுத்த ஆல்மோஸ்ட் 67-69 படங்கள் வரைக்கும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும், அத்தனை ப்ரொடியூசர்ஸ்க்கும், கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணுறேன். அண்ட் அதுக்கெல்லாம் மேலே எனக்கு மீடியாஸ், நீங்கள் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்னா மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்மையிலேயே நான் ஒரு பெரிய தேங்க் உங்களுக்கு சொல்லி ஆகணும். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியாஸ்.